இந்த காலத்தில் இந்த அட்டென்ஷன் ஸ்பேன் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப கம்மியாகிடுச்சிங்க. அதாவது ஒரு காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா 50 நிமிஷம், 45 நிமிஷம் அப்படின்னு இருந்த அந்த அட்டென்ஷன் ஸ்பேன் இப்போ ரொம்ப கம்மியாகி 5 நிமிஷம், 10 நிமிஷம் அப்படிங்கிற அளவுக்கு வந்துருச்சு. நம்ம ஸ்கூல்ஸ்லாம் கூட பார்க்கலாம், எதுக்காக ஒரு பீரியடுங்கிறது 45 மினிட்ஸ்லாம் வைக்கிறாங்க அப்படின்னா, அதுதான் வந்து ஒரு மனுஷனோட அட்டென்ஷன் ஸ்பேன். ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்துகிறான்னா அவ்வளோ நேரம் அந்த விஷயத்தில் கவனமாக இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த குறிப்பிட்ட நிமிடங்களை வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ இந்த காலகட்டத்தில் ரொம்ப குறைஞ்சிருச்சு. இதுக்கு பல விதமான ரீசன்ஸை பார்க்கலாம். நம்ம மொபைல் ஃபோன்ஸ் நிறைய வந்துருச்சு, ஸ்மார்ட் ஃபோன்ஸு, அது மட்டும் இல்லாமல் இன்டர்நெட் வந்துருச்சு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. நீங்கள் நல்லா படிச்சுக்கிட்டு இருப்பீங்க, படிச்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு மொபைலில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், சரி என்னன்னு எடுத்து பார்த்துட்டு வச்சிடலாம் அப்படின்னு நினச்சி எடுப்பீங்க. ஆனால் எடுத்ததுக்கப்புறம் தான் தெரியும், உங்களுக்கே தெரியாமல் அந்த மொபைலோட பல மணி நேரங்கள் செலவழிச்சிருப்பீங்க. சில மணி நேரங்கள் கழித்து தான் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, ஓஹோ 2-3 மணி நேரமாக நம்ம மொபைல் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யலான்னு சொல்லிட்டு ஃபோக்கஸ்டாக இருக்கும்போது, ஆனால் அந்த விஷயத்தில் ஃபோக்கஸ்டாக இருக்க முடியாது, உங்களுடைய அட்டென்ஷன் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணலாம், அதாவது எப்படி ஒரு விஷயத்தை ரொம்ப ஃபோக்கஸ்டாக பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு சின்ன கதை மூலமாக பார்க்கலாங்க. அதாவது முன்னொரு காலத்தில் ஒரு பேரரசர் இருந்தாருங்க. அவர் சாதாரணமாக சின்ன ஒரு குறுநில மன்னர்லாம் கிடையாது, அவர் ஒரு பேரரசர், பல குறுநில மன்னர்கள்லாம் வச்சு ஆட்சி செய்கிற ஒரு பேரரசர். அவருக்கு பார்த்திங்கன்னா எல்லா விதமான வசதிகளுமே இருந்துச்சு, அவருக்கு வேலையாட்கள் இருந்தாங்க, அவர் சாப்பிட்ணும்னு நினைக்கிறவரை எல்லாமே அவருக்கு கிடைக்கும், அவருக்கு பணிவிட பண்ணுறதுக்கு பல வேலையாட்கள் இருந்தாங்க, அது மட்டும் இல்லாமல் அவர் பொழுது போகிறதுக்கு விளையாட்டுகள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் எப்போவுமே சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்காக பல பேர் வந்து உழைச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனாலுமே அவருக்கு வந்து மகிழ்ச்சியில் ஒரு சின்ன குறை இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அது என்னென்னா, அவர் ஒரு விஷயத்தை ஏதாவது செய்ய போனார்னா அந்த விஷயத்தை முழுசாக முடிக்கவே முடியாது, அது செய்யறதுக்கு முன்னாடியே இன்னொரு விஷயத்துக்கு இது அப்படியே தாவிடுவார். இதை வந்து எப்படியாவது மாற்றலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தார். ஆனால் எவ்வளோ ட்ரை பண்ணாலுமே அவரோட மனசை அவரோட கண்ட்ரோல் பண்ணவே முடியலை, எந்த ஒரு விஷயத்தையுமே 100% ஃபோக்கஸோடு செய்யவே முடியலை, ரொம்ப குழம்பி போயிருந்தார். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த நாட்டில் இருக்க மக்கள்லாம் வந்து நம்ம நகரத்துக்கு ஒரு ரொம்ப அறிவார்ந்த மனிதர் ஒருத்தர் வந்திருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. உடனே இவருக்குமே அந்த விஷயம் வந்து காதுக்கு வருது. இவருக்கு வந்து தோணுது, ஓ யார் அந்த அறிவார்ந்த மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. எல்லாருமே அவரை பற்றி ரொம்ப நல்ல விதமாக பேசிக்கிட்டு இருக்காங்க, அவர்கிட்ட போனால் எல்லாம் எந்த ஒரு பிரச்சனைக்குமே சொல்யூஷன் கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல விதமாக எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. இது கேட்டவுடனே இவருக்குமே ஒரு கியூரியாசிட்டி ஆகுது, சரி நாமளும் போயிட்டு அந்த அறிவார்ந்த மனிதர் யாருன்னு பார்த்துட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாரு. இவருக்காக தனியாக ஒரு குதிரை வண்டி ரெடி பண்ணுறாங்க. ரெடி பண்ணிவிட்டு இவர் வந்து அந்த இடத்துக்கு போகிறாரு, உள்ளே நுழையிறாரு. நுழையும் போது பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற எல்லா மக்களுமே இவரை வந்து வணங்குறாங்க. நுழைஞ்சி அந்த ஆசிரமத்துக்குள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா வெளியில் வந்து ஒரு மனிதர் வந்து காலில் செருப்பு கூட இல்லாமல் அங்கே இருக்கிற அந்த தோட்டத்தை வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருமே இவரை பார்த்த உடனே கையில் இருந்த அந்த பொருளை கீழே வச்சுட்டு இவரை வந்து வணங்குறாரு. ஏன்னா இவர் வந்து பேரரசர் இல்லையா, அதனால் இவரை வணங்குறாரு. இவருமே என்னப்பா நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இவர் உள்ளே போயிடுறாரு. உள்ளே போய் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அறிவார்ந்த மனிதர் பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து வராரு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ஜென் துறவி. அவர் நல்லா உத்து பார்க்கும்போது தான் இந்த பேரரசருக்கு தெரியுது அவர் யாருன்னா. இவர் அந்த ஆசிரமத்துக்குள்ளே நுழையும் போது ஒரு மனிதர் இருந்தார்ல, அந்த கார்டன்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு, அதே மனிதர் தான் இப்போ உள்ளே இருந்தும் அந்த ஜென் துறவியாக வந்து அங்கே உட்காந்துருக்காரு. இதை பார்த்த உடனே இவர் வந்து ஆச்சரியமாக கேட்குறாரு, ஐயா நீங்கள் தானே அங்கே நான் ஃபஸ்ட்டு உள்ளே நுழையும் போது பார்த்தது, நீங்கள் தான் வந்து அந்த கார்டனில் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு உடனே அந்த ஜென் துறவி வந்து, ஆமாங்க அரசே, நான் தான் அது, நான் வந்து எப்போல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து அந்த தோட்டத்தெல்லாம் க்ளீன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உங்களை பற்றி வந்து வெளியில் ரொம்ப பெருமையாக பேசிக்கிட்டு இருந்தாங்க, உங்ககிட்ட வந்து எந்த ஒரு பிரச்சனையும் சால்வ் ஆயிரும்னு சொன்னாங்களே, ஆனால் நீங்கள் தோட்ட வேலையெல்லாம் செய்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இழுக்கிறாரு. உடனே ஜென் துறவிக்கு புரிஞ்சு போச்சு. உடனே அவர் வந்து சொல்கிறாரு, ஐயா நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் பார்க்க வந்தால் நான் தான், நான் வந்து மாறு வேடத்துலலாம் வரல,
நீங்கள் பார்க்க வந்தாலும் நான் தான், நீங்கள் தைரியமாக என்கிட்ட என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே இந்த பேரரசர் சொல்கிறாரு, ஐயா நான் வந்து ஒரு பேரரசராக இருக்கேன், ஆனாலுமே எனக்கு வந்து என்னோடய மகிழ்ச்சியில் ஒரு சின்ன குறை இருக்குது, என்னால் எந்த ஒரு விஷயத்தையுமே 100% ஃபோக்கஸ்டாக செய்ய முடியல. ஏதாவது ஒரு விஷயம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா வேறு ஒரு விஷயம் வந்து அந்த விஷயத்தை அப்படியே விட்டுட்டு அடுத்த ஒரு விஷயத்துக்கு போயிடுறேன், இதனால் நான் ஆரம்பிக்கிற அந்த செயலை வந்து 100% முடிக்கவே முடிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஜென் துறவி வந்து பொறுமையாக கேட்டுக்கிட்டு இருக்காரு. கேட்டு முடிச்சுட்டு அரசே, இது வந்து ரொம்ப சுலபமாக சால்வ் பண்ணக்கூடிய விஷயந்தான், இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன வேலை தரேன், அதை மட்டும் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அரசருமே சொல்லுங்க ஐயா என்ன வேலை வேணால் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ரொம்ப பெரிய வேலைலாம் கிடையாதுங்க, அதாவது நீங்கள் நுழையும் போது ஒரு கார்டன் இருந்துச்சுல்ல, அந்த கார்டனில் பார்த்திங்கன்னா ஒரு 15 செடிகள் இருக்குது, நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், ஒரு பக்கெட்டில் தண்ணி எடுத்துங்க, எடுத்துட்டு ஒவ்வொரு செடியாக தண்ணி ஊற்றிக்கிட்டே போங்க. ஆனால் நீங்கள் ஒவ்வொரு செடியில் தண்ணி ஊற்றும் போதுமே அந்த செடியில் நீங்கள் தண்ணி ஊற்றுற கவனம் மட்டும்தான் இருக்கணும், வேறு எந்த ஒரு சிந்தனையுமே உங்கள் மனசில் இருக்கக்கூடாது. அப்படி ஒவ்வொரு செடியாக ஊற்றிக்கிட்டு போங்க. நீங்கள் 1, 2, 3 போகும்போது ஒருவேளை நீங்கள் 4வது செடியில் தண்ணி ஊற்றும் போது உங்களுடைய சிந்தனையில் ஏதாவது ஒரு கலப்படம், அதாவது வேறு ஒரு சிந்தனைகள் வந்து உங்களுக்கு வந்துடுச்சுன்னா நீங்கள் மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும், அதாவது மறுபடியும் 1வது செடியிலேருந்து நீங்கள் தண்ணி ஊற்ற ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாஸ்க்கை இவர்கிட்ட சொல்கிறாரு. அரசருமே சரிங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு பக்கெட்டில் தண்ணி எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு செடியாக ஊற்றுறாரு. பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செடி 2வது செடி போகும்போதே அவருடைய தாட்டில் வந்து வேறு சில சிந்தனைகள்லாம் வருது, உடனே மறுபடியும் முத வராரு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு செடியாக நகர்ந்து பார்க்குறாரு. அதிகபட்சம் ஒரு 4 செடி 5 செடி தான் போக முடியுது, அதுக்குள்ளே வந்து அவருடைய எண்ணங்கள் மாறிடுது, அதனால் திரும்ப அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது, ஒரு லூப் மாதிரி போகிறாரு, திரும்ப மொதல் செடிக்கு வராரு, திரும்ப தண்ணி ஊற்றுறாரு, திரும்ப போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லூப் மாதிரி நடந்துக்கிட்டே இருக்குது. இது வந்து காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இது நடந்துக்கிட்டே இருக்குங்க. இவருமே சலிக்காமல் அதை செஞ்சுக்கிட்டே இருக்காரு, ஆனால் அவரால் அந்த 100% ஃபோக்கஸ்டோடு அந்த விஷயத்தை செய்ய முடியல. அப்புறம் இருள் சூழ்ந்துருச்சு. அந்த சமயத்தில் அந்த ஜென் துறவி வந்து பார்க்குறாரு, பார்த்துட்டு அரசே நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் உள்ளே வந்து உட்கார வைக்கிறாரு. உட்கார வச்சுட்டு இப்போ அவர்கிட்ட கேட்குறாரு, அரசே நான் வந்து உங்களுக்கு ஒரு வேலை சொன்னேன், அது வந்து நீங்கள் ஒரு பேர்டனாக நினச்சி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க, அதாவது அந்த வேலையை ஒரு சுமையாக நினச்சி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க, அதனால தான் உங்களால் அந்த வேலையை முழுசுமாக முடிக்கவே முடியலை, பாதிலே திரும்ப விழுந்து வந்து முதல்லேருந்து செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க, அதுவே நான் சொன்ன வேலையை நீங்கள் வந்து உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப சந்தோஷத்தோட ரொம்ப ஈடுபாட்டோட செய்ய ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் முதல் முறை நீங்கள் ட்ரை பண்ணும்போதே எல்லா செடிகளுக்குமே தண்ணீர் ஊற்றிட்டு நீங்கள் அந்த டாஸ்க்கை ஈஸியாக முடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இந்த பிரச்சனைக்கு இதுதான் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்புகிறாரு. உடனே ராஜாவுக்கு வந்து அவர்கிட்ட இருக்க அந்த குறை என்னன்னு சொல்லிட்டு தெளிவாக புரிஞ்சிருச்சு. அந்த நாள்லேருந்து பார்த்தீங்கன்னா அவர் எந்த ஒரு விஷயம் செய்யும் போதுமே ரொம்ப மன மகிழ்ச்சியோடு ரொம்ப சந்தோஷமான ஒரு மனநிலையோடு செய்ய ஆரம்பித்தார். அப்படி செய்யும்போது பார்த்தீங்கன்னா அந்த வேலையிலேருந்து அடுத்த வேலைக்கு நகரத்துக்கே அவருக்கு வந்து பிடிக்கலை, அந்த வேலையை முடிக்கிற வரைக்குமே செஞ்சு 100% முடிச்சுட்டு தான் அடுத்த வேலைக்கு போனார். இது போல தாங்க நம்ம வாழ்க்கையிலுமே பார்த்திங்கன்னா ஒரு வேலையை நம்ம செய்யும்போது அது வந்து ஒரு பேர்டனாக, அது வந்து ஒரு சுமையாக நினச்சி பண்ணோம்னா வச்சுங்களேன் அந்த வேலையை நம்மளால் கண்டிப்பாக முடிக்க முடியாது. அந்த வேலையிலேருந்து எப்படி நம்ம விடுபட்டு வேறு ஒரு திசைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளோட மனசு வந்து இயங்கிக்கிட்டே இருக்கும். அந்த சமயத்தில் தான் மொபைல் நோட்டிஃபிகேஷனோ ஏதோ வந்துச்சுன்னா டக்குன்னு நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு உங்களை மொபைல் எடுத்து நோண்ட ஆரம்பிச்சுருவீங்க. அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்க்கணும்னா நீங்கள் செய்கிற வேலையை நீங்கள் பிடிச்சி செய்யுங்க. நீங்கள் ஒரு புத்தகம் படிக்கிறதா இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது காய்கறி கட் பண்ணுறதா இருக்கலாம், எந்த ஒரு வேலையை எடுத்துக்கிட்டாலும் சரி நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை இப்போ பிடிச்சி மன மகிழ்ச்சியோடு செய்யுங்க. அப்படி செஞ்சீங்கன்னா உங்கள் மனசு வந்து அந்த வேலையிலேருந்து விடுபடணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு எண்ணமுமே உங்களுக்கு தோன்ற வைக்காது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து மன மகிழ்ச்சியோட ஒரு வேலையை செஞ்சு பழகுங்க, கண்டிப்பாக நீங்களுமே 100% ஃபோக்கஸ்டோடு அந்த வேலையை முடிக்க முடியும், எவ்வளோ பெரிய டிஸ்டர்பன்ஸ் வந்தாலும் சரி. இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.